ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இத்ரீஸ் கிரியேஷன். நான் உங்கள் இத்ரீஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ வந்து எப்போ நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து அலைட் மோஷனில் எடிட் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எப்போ நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறதும் பார்ப்போம். ஸோ லெட் கெட் இட் ஸ்டார்ட் இட். அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க், ப்ரீசர் அண்ட் எக்ஸ்எஃப் ரெண்டுமே கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நான் நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ வந்து வாட்ச் பண்ணி பார்த்துருக்கீங்க. எனக்கு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணி கீழே சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பீட் மார்க் ப்ரீசர் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இல்லை கீழே வந்து ஆடியோ வந்து கொடுத்துருப்போம், நீங்கள் எக்ஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ண ஆடியோ வந்து சப்போர்ட் ஆகாது. ஆடியோ பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து PNG இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதுக்கு மேலே இப்போ வந்து பார்ட்டிகல் இமேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே உங்கள் மேலே டெக்ஸ்ட்லெஸ்லாம் இருக்கும். இந்த டெக்ஸ்ட்லெஸ்ஸாக நீங்கள் வந்து ஃபான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் டெக்ஸ்டை கிளிக் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் மேலே ஒரு ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள், வியூ ஆல் பண்ணுற ஆப்ஷன் மேலே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி மேலே 3 ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இம்போர்ட் ஃபான் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. அதே மாதிரி செகண்ட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதிலே பார்த்தா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் ஆட் பண்ணியே கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் கரெக்டாக 2:12 அந்த டுரேஷன் வந்துருங்க. அந்த டுரேஷனுக்கு வந்துட்டு கிலோ ப்ளஸ் செகண்ட் செலக்ட் பண்ணுங்க. செகண்டாக மீடியம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ண போறீங்களோ ஃபர்ஸ்ட் உங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள 3 கிளிக் பண்ணி ஃபில் காம்பஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு லெஃப்டாக ரைட் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு தொட ஸ்கேல் ஆப்ஷன் மேலே செலக்ட் பண்ணி டேட்டா ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி நியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க போஷனை ஆட் பண்ணி திரும்ப கிலோ ப்ளேஸ் ஆகிக்கல். செகண்டாக மீடியா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள 3 கிளிக் பண்ணி ஃபில் காம்பிஷோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அதை கிளிக் பண்ணி லெஃப்டாக ரைட் மூவ் பண்ணி செட் பண்ணி தட ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி டேட்டா ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி நியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க போஷனை ஆட் பண்ணி திரும்ப கிலோ ப்ளேஸ் ஆகிக்கல். செகண்டாக மீடியா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மேலே உள்ள 3 கிளிக் பண்ணி ஃபில் காம்பிஷோ செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் நியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க போஷனை கட் பண்ணிடுங்க. இதே ரெஃபரன்ஸ் இங்கே எண்டோர் இமேஜ் ஆட் பண்ணிட்டு அவங்க நான் எண்டோர் இமேஜ் ஆட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். எண்டோர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் ஷேக் எஃபர்ட் ப்ரீசர் அண்ட் எக்ஸ்எஃப் ரெண்டுமே கொடுத்துருப்போம், நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுற இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இல்லை 3 இமேஜ் வந்து கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள், 3 கிளிக் பண்ணுங்கள், காப்பி எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டா இதில் இருக்க எஃபெக்ட்ஸ் எல்லாமே காப்பியாகும். இதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்போ எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக 2:12 அந்த ரேஷனுக்கு வந்துருங்க. வாண்ட் அவர் ஃபஸ்ட்டு ஒரு 2 இமேஜ் இருக்குது, அந்த 2 இமேஜுமே இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள், 3 கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும், டபுள் புக் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன், அந்த இமேஜ் விட்டுருங்க. விட்டப்பறம் 2 இமேஜ் இருக்கும், அந்த 2 இமேஜ் பார்த்து 3 இமேஜ், அதுக்கப்புறம் 3 இமேஜ் இருக்கும், அந்த 3 இமேஜுமே இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சொல்லோ டூஷன் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 3 இமேஜ் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்க இமேஜுமே நீங்கள் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டபுள் புக் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன், அந்த டபுள் மார்க் அப்புறம் எஃபெக்ட் தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துருங்க. பேக் வந்து திரும்பி ஷேக் எஃபர்ட் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள், 3 கிளிக் பண்ணுங்கள், காப்பி எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்போ எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக நான் சோல் டியூஷன் கரெக்டாக வந்துருங்க. அப்போ எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக சோல் டியூஷனுக்கு வந்து டபுள் மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். கரெக்டாக அந்த டியூஷனுக்கு வந்து 6:03 அந்த டியூஷன் வந்துருங்க. வாண்ட் அப்புறம் ஃபர்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள், 3 கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஸ்கால் பண்ணுங்கள். ஸ்கால் பண்ணி திரும்ப எங்கள் டபுள் மார்க் இருக்கும் அந்த இமேஜ் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டபுள் மார்க் பண்ண இருக்க எல்லா இமேஜுமே இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணுறப்ப இதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் கொண்டு திரும்ப ஷேக் எஃபெக்ட் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு 3rd இமேஜை கிளிக் பண்ணுங்கள், லேயரை கிளிக் பண்ணுங்கள், காப்பி லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக சொல்ல டியூஷன் கரெக்டாக வந்துருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொல்ல டியூஷன் 17:08 அந்த டியூஷன் வந்துங்க. வந்து அப்போ 2 இமேஜ் இருக்கும் லாஸ்ட்டாக, அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள், லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்தா பேஸ்ட்டேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது போல் ஏர் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணிட்டு பேச
காம்பினேஷன் செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ண கரெக்டாக வந்து சேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே த்ரீ டாட் கிளிக் பண்ணி ஃபில் காம்பினேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ண கரெக்டாக சீட் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணுங்கள். பேசல செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணி மேலே உள்ள த்ரீ டாட் கிளிக் பண்ணி ஃபில் காம்பினேஷன் செலக்ட் பண்ணால் கரெக்டாக வந்து சீட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோ. செட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து திரும்ப ஷேக்அப் பிஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கும். ஓப்பன் பண்ணி இங்கே த்ரீ லேயர்ஸ்க்கும் த்ரீ ஸ்மே செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிட்டு இங்கே லேயர் ஆப்ஷனுக்கு மேலே கிளிக் பண்ணி காப்பி த்ரீ லேயர் செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்போ எடிட் பண்ணுறேன். அந்த பீட் மார்க் பிஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோ. ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் இந்த லேயர் ஆப்ஷனுக்கு மேலே கிளிக் பண்ணிக்கோ. கிளிக் பண்ணி இங்கே பேஸ் த்ரீ லேயர்ஸ்க்கும் ஏ செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிட்டா த்ரீ லேயருமே பேஸ் ஆனதுக்கப்புறம் எண்டுக்கு வந்துருங்க. எண்டுக்கு வந்து திரும்ப த்ரீ லேயர்ஸ்மே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கீழே ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதாக பண்ணி ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் கரெக்டாக எண்டு வரையுமே ட்ராக் பண்ணிக்கோ. ட்ராக் பண்ணால் கரெக்டாக செட் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக வந்து வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தா மேலே எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ நேர் ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் இஷ்யூ இருக்கும். உங்களுக்கு என்ன இஷ்யூ சப்போர்ட் ஆகும் ஏ செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணி கீழே ஃப்ரேம் ரேட்டுக்கு மேலே ஃபில் செட் பண்ணிக்கோ. செட் பண்ணி குவாலிட்டி இருக்கும். நீங்கள் அதுவுமே ஃபில் செட் பண்ணிக்கோ. செட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வந்து ஏரியா முடிச்சுக்கப்போ சேவ் அண்ட் ஷேர் ஆப்ஷன் இருக்கும். சேவ் ஆப்ஷன் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.